இந்த வலிமை அப்டேட் வரும் வேற லெவல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விஜய் கோபிநாத் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு யாரோட இன்டர்வியூ ஷோவில் இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் மிகப்பெரிய ஒரு வில்லன் அவரோட தாங்க நம்ம இணைஞ்சிருக்கோம். இவர் தமிழ் சினிமாவில் மட்டும்தாங்க மிகப்பெரிய வில்லன், நெஜ லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு ரியல் ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இன்னும் தமிழ் சினிமாவில் வந்து என்ட்ரி ஆகிற பல இளைஞர்களோட கனவு வந்து இவர் நினைவாக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் கூட தான் நம்ம இந்த இன்டர்வியூ ஷோவில் இணைஞ்சிருக்கோம். வாங்க நம்ம இன்டர்வியூக்குள்ளே போவோம். நான் தான் உங்க விஜய் கோபிநாத். இல்லையா எந்த மாதிரி முறையில் சினி ஃபீல்ட்ல என்ன ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நினைவுகள் இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் எந்த மூலமாக இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எப்படி இந்த சினிமா வந்து தேர்ந்தெடுத்தீங்க? முதல் வெண்ணிலா கபடி குழு இது பட ஷூட் போயிட்டுருக்கப்ப நம்ம பசங்களை கூட்டு போயிருந்தோம். அந்த ஹீரோ எல்லாமே சின்ன வயசாக இது பண்ணிட்டு இருக்கப்போ பசங்களை சின்ன பையில ஹீரோ வந்து சின்ன பையன் கேரக்டர் பண்ணுறப்ப ஒரு ரோல் வரும்ல, அந்த மாதிரி ரோலுக்கு பசங்களை கூப்பிட்டு போயிருந்தோம். அப்போ போய் ஷூட் போய் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கப்ப நம்மளுக்கு அதில் ஒரு நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துச்சு, வந்து கை நழுவி போகுது. சரி, அதுலேருந்து கொஞ்சம் இப்போ நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க, உங்களுடைய ஃபேவரட் மூவி அப்படின்னா ஏதாவது ஒரு மூணு படத்தை சொல்லுங்க. ஃபேவரட் மூவினா விஸ்வாசம், சீமராஜா, வேட்டை, கொடி வீரன். சரி, நிறைய பேர் வந்து நிறைய விதமாக சொல்லியிருப்பாங்க. நான் தலை அஜித்தா இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் சாராக இருக்கட்டும், அவங்களோடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? தலை அஜித்தை பற்றி ஒரு ரெண்டு லைன். வேற லெவலில் வரு, அது அண்ணனை பொறுத்தளவுக்குமே சான்ஸே இல்லை. ஒரு 33 நாள் அப்படி ஒர்க், அவர் கூட ஒர்க் பண்ணது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம். சிவகார்த்திகேயனை பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி தான், யார்கிட்டையும் ஒரு தலைகணமோ ஒரு இதோ கிடையாது, எல்லாருமே கேசலாக பழகக்கூடியாது. ஆர்டிஸ்ட்டு ஒரு பெரிய நடிகன்ற ஒரு எண்ணம் யார்ட்டையுமே இருக்காது, எல்லாருமே சக மனுஷனாக பழகிற ஆளுகள் தான். இப்போ வந்து நாங்கள் சிவப்புக்கம்பளம் சேனலில் வந்து ஒரு கேமிங் ஷோ வச்சுருக்கோம், இன்டர்வியூ எடுக்கிற எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஃபன்னாக கேமிங் இருக்கும் அப்படின்ட்டு. என்ன கேம்னா ஒரு 3 நிமிஷம் கரெக்டாக டைம் சொல்லிடுவேன். இந்த 3 நிமிஷத்தில் வந்து இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லணும். இந்த 3 நிமிஷத்தில் வந்து தமிழ் வேர்டு தமிழ் வேர்டு மட்டும்தான் வரணும், இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 திருக்குறள் சொல்லணும். இதுதான் கேமிங் ஷோ. 3 நிமிஷம் தான், 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லலாம். இன்னைக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் இங்கிலீஷ் வார்த்தை இளைஞர்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சின்சியரா பண்ணணும், நம்பி பண்ணணும். நம்பி பண்ணாதான் எந்த ஒரு இடத்துலையும் நம்ம போய் ஜெயிக்க முடியும். அதாவது போமா வேணாமான்னு பின்னடிக்காமல் பண்ணணும், முடிவு பண்ணிட்டோம்னா முயற்சி தான், முயற்சி தான் திருவினையாக்க முடியாங்களா, அந்த மாதிரி தான். ஆனால் நீங்கள் தான் ஸ்டார்டிங் அவுட் ஆகிட்டீங்களே சின்சியர் அப்படின்னு, அதுவே இங்கிலீஷ் வார்த்தையாகி போச்சுல. சரி ஓகே, திருப்பி ஆனால் இன்னொரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணிடலாமா திருப்பி ஹாஸ்டலேருந்து? ஓகேண்ணே, தேங்க், திருப்பி இதே மாதிரி பேசுங்க பார்ப்போம். இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு வந்து சின் ரொம்ப, அதாவது ஒரு என்ன சொல்றது, உண்மையான உன்னதமான ஒரு தொழில் பண்ணோம்னா அதுக்கு இந்த தொழிலுக்கு உண்மையா இருக்கணும், உண்மையா இருந்து உழைப்பு ரொம்ப முக்கியம். அஜித் அண்ணன் அந்த அளவுக்கு இருக்க போய் அவரோட உழைப்பினாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காரு. சிவகார்த்திகேயன் அண்ணா இருக்கட்டும், அஜித் அண்ணனா இருக்கட்டும், தனுஷ் அண்ணன், எல்லாத்துக்குமே அவங்க உழைப்புனாலதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. பின்னாடி ஒருத்தர் என்ன பேசுறான் ஏது பேசுறான் அதெல்லாம் கேட்கவே கூடாது, கேட்டு அவனை ஒத்து பார்த்தோம்னா நம்ம வேலையை கெட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு இது இல்லாம நீ போற பாதையை நோக்கி பயணம் பண்ணி போய்கிட்டே இருக்கு, வர்ற விஷயத்த ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு.
அப்புறம் நாங்க இன்னொன்னு கேள்விப்பட்டோம், இப்ப நிறைய இளைஞர்கள் வந்து சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகணும், சைடு ஆக்டரா இருந்தாலும் என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து நீங்க ஒரு முக்கியத்துவம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இளைஞர்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு? என்ன நம்பி வந்திருக்காங்க, நம்பி வந்தவங்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு உதவி பண்ணிருக்கேன். ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப நான் பிக் வில்லன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிலிம் கமிட் ஆயிருக்கீங்களா? இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன், வைரவன் அவர் சசிகுமார் சாரோட, சரவணன் சார் டைரக்டிங்க. அது ஒரு சின்ன ரோல் தான், சின்ன ரோலாக இருந்தாலும் ஓரளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஓகே ஓகே. மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த நம்ம சேனல் சிவப்பு கம்பளம் இதுக்கு முன்னாடி விசிட் பண்ணியிருக்கீங்களா? ம், பார்த்துருக்கேன் நிறையா. பார்த்துருக்கீங்களா? அவங்க பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு, அவங்க ஷோ பண்ணுறதெல்லாம் நல்லா இது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நாங்கள் வந்து ஒரு இது மாதிரி ஒரு ஸ்லோகம் மாதிரி வச்சுருக்கோம், வி சப்போர்ட் சிவப்பு கம்பளம் மகிழ் வித் மகிழ் அப்படின்ட்டு. அதை அப்படியே கேமரா பார்த்து வி சப்போர்ட் மகிழ் வித் மகிழ். இப்போ வந்து ஷார்ட்டாக முடிச்சிருக்கோம். இதே மாதிரி நான் உங்களை இன்னமும் ஒரு பிக் ஸ்க்ரீன்ஸில் மெயின் வில்லனில் ரொம்ப படம் 2.5 மணி நேர படத்துலையும் நாங்கள் வந்து எப்போ பார்க்குறது உங்களை பார்க்கலாம்? லாஸ்ட் கேள்வி, இது வந்து கேட்கல அப்படின்னா இப்போ ரீசெண்டாக எடுக்கிற இன்டர்வியூக்கெலாம் வந்து ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்கும். இந்த வலிமை அப்டேட் உங்கள் சைடுலேருந்து ஏதாவது ஒரு கருத்து வரும் பட்டாளத்தோட சேர்ந்து நம்ம சிவப்பு கமலம்ல கண்டிப்பா நீங்க ஒரு நாள் பாப்பீங்க. அது வரைக்கும் நம்ம சிவப்பு கமலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னோட தொடர்ச்சியா எல்லா வீடியோஸையும் பாத்துக்கிட்டே இருங்க. நான் தான் உங்க விஜய் கோபிநாத். பை பை.